இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உரப்பாடை இல்லை காராடைன்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 1/4 கப் வந்துட்டு துவரம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதான் ரேஷியோ. நாங்கள் இங்கே வந்துட்டு 2 கப் அரிசி எடுத்திருக்கோம். ஸோ 1/2 கப் வந்துட்டு துவரம்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்துட்டு போட்டு ஊற வச்சுருக்கோம். ரெண்டையும் வந்துட்டு அரிசியையும் பருப்பையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. 2-4 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும், ஊறினா தான் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்துட்டு 1/10 காஞ்ச மிளகாய், அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கோம். இல்லைன்னா வந்துட்டு தூள் பெருங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு வந்துட்டு அரிசி, காஞ்ச மிளகாய், அப்புறம் பெருங்காயம் போட்டு ரவை மாதிரி அரைக்கணும். அது அரைச்ச உடனே வந்துட்டு அதோடையே வந்துட்டு பருப்பு வந்துட்டு 1-2 தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதோட சோம்பையும் போட்டு லாஸ்ட்டாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் தேங்காய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டு நம்ம மாவில் போட்டு கலந்துக்கலாம். இப்போ நம்மளோட அடை மாவு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடை ஊற்றலாம். தண்ணி வந்து பார்த்து வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. அடை மாவுக்கு எந்த அளவு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு அடை வந்துட்டு ஒரு தவாவில் வந்துட்டு அடையை வந்துட்டு ஊற்றலாம். இந்த மாதிரி அடை ஊற்றிக்கோங்க. இந்த அடைக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் சப்போஸ் அவங்கக்கிட்ட முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா வந்துட்டு முருங்கைக்கீரை வந்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு பதிலாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்துட்டு நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா நல்லெண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு அடை வெந்தால் தான் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறு நல்லாயிருக்கும். எண்ணெய் நீங்கள் நிறையா ஊற்றலை, கம்மியாக ஊற்றுனீங்கன்னா வந்துட்டு சாஃப்டாக இருக்கும், தோசை மாதிரி ஆயிரும். நல்லா நிறையா எண்ணெய் ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். ரெண்டு சைடுமே நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வேக விடணும். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்லாம், இல்லை நைட்டு டின்னருக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக வந்துட்டு தேங்காய் சட்னியோடு சாப்பிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அது மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க. இப்போ இன்னொரு சைடும் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வேகிற வரைக்கும் வேக விடுங்க. அது வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக வேக விடுங்க. அந்த இன்னொரு சைடு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.